ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரிகோஸ் வெயின் குணமாகிறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது வீடியோ தான் இது. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், அதுலயும் மிக மிக எளிமையான உடற்பயிற்சிகள், யார் வேண்டுமானாலும் எளிமையான முறையில பண்ணக்கூடிய ஒரு 10 விதமான உடற்பயிற்சிகளை இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்க உடம்புல பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்க உடம்புல ரத்த ஓட்டம் வந்து சீரா நடக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சிகள் வந்து உங்களுக்கு உதவும். இதுக்கு வந்து யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல, நீங்களே வந்து இந்த உடற்பயிற்சிகளை வந்து பண்ணலாம். பகல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது சில உடற்பயிற்சிகளும், நைட்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சில உடற்பயிற்சிகளும் பண்றது இந்த வெரிகோஸ் வெயின் வந்து குணமாகறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். சோ அது என்ன என்ன எக்ஸசைஸ் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுல என்னன்னா, வெரிகோஸ் வெயின் வந்து யாருக்கெல்லாம் வரும், என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும், வெளிப்புறத்துல நம்ம அப்ளை பண்ணி நம்ம சரி பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன, நம்ம இன்டேக்கா என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் வீடியோல நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்கறேன், அதை செலக்ட் பண்ணி நீங்க பார்க்கலாம். இந்த பார்ட் 2 வீடியோல இந்த 10 விதமான எளிமையான உடற்பயிற்சிகளை நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். அது என்னென்ன அப்படின்றத பாத்துட்டு நீங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் வந்து சீக்கிரம் குணமாகிறதுக்கு இது உதவும். வாங்க இப்ப அது என்னென்ன உடற்பயிற்சி அப்படின்றத பாக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வீடியோக்கு வந்து நீங்க வந்து பிளாட்டா வந்து படுத்துருங்க. படுத்துட்டு நான் இப்ப காமிக்கிற மாதிரி ரெண்டு காலையும் வந்து மடக்கி வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு காலை மட்டும் நீங்க மேல் நோக்கி வந்து மூவ் பண்ணி கொண்டு போய் இந்த மாதிரி வந்து நிப்பாட்டுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேல கெண்டக்கால இருக்க அந்த ரத்தம் எல்லாம் வந்து கீழ் நோக்கி இறங்குறதுக்கு இந்த உடற்பயிற்சி வந்து உங்களுக்கு உதவும். இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஒரு துணியை வச்சோ இல்லைனா ஒரு சவத்தினுடைய சப்போர்ட்டை வச்சோ நீங்கள் வந்து நிப்பாட்டலாம். ஒரு காலை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த கால் இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றது உங்களால் ஸ்டார்டிங்கில் 1 நிமிஷம் பண்ண முடியும் அப்படின்னா 1 நிமிஷம் பண்ணுங்கள். இல்லை 30 செகண்ட் தான் பண்ண முடியும்னா 30 செகண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான், நம்ம படுத்த நிலையில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸும் கூட. நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெண்டாவது உடற்பயிற்சியும் நீங்கள் படுத்த நிலையில் பண்ணக்கூடியது தான். இந்த மாதிரி மட்டமல்லாக்க பார்த்து படுத்துக்கோங்க. ஸோ இப்போ கால்களை நான் வைக்கிற மாதிரி நீங்களும் மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தரையிலேருந்து கால்களை மேலே தூக்கி, ஸோ நீங்கள் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடும் வந்து கால்களை வந்து நகர்த்தணும். இது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, நம்ம சைக்கிள் ஓட்டும்போது நமக்கு என்ன மூவ்மெண்ட் வந்து காலில் நடக்குமோ அதே மாதிரி படுத்த நிலையில் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் பிளட் சர்க்குலேஷன் வந்து முழங்காலுக்கு மேலே உங்களுக்கு பம்ப் பண்ணி விடுறதுக்கு இந்த உடற்பயிற்சி வந்து உங்களுக்கு உதவும். இந்த உடற்பயிற்சியும் நீங்கள் மொதல் தடவை பண்ணும்போது சும்மா 1 நிமிஷம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி இந்த உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்கள் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். நம்ம வீடியோவில் மூணாவதாக பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாண்டிங் பொசிஷனில் நம்ம நின்று பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடுகளில் உள்ள படிக்கட்டில் நீங்கள் நின்றுக்கங்க. நின்றுட்டு ஒரு காலை மட்டும் தரையிலேருந்து எடுத்து கொஞ்சம் தூரம் நகர்த்தி வச்சு இந்த மாதிரி கால்களில் பாதத்தை வந்து கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணணும். இது என்ன ஆகும் அப்படின்னா, நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் கீழே பாதத்தில் இருக்க அந்த இரத்தத்தை வந்து மேல் நோக்கி பம்ப் பண்ணி உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த உடற்பயிற்சி வந்து ரொம்பவே உதவும். இது எல்லாராலையும் எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும். இந்த உடற்பயிற்சி பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளாக இருந்தாலும் கூட, இதுவரைக்கும் இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை செய்யாதவங்க நம்ம சவத்தினுடைய சப்போர்ட் மூலமாக இதை வந்து நீங்கள் பண்ணலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு பிடிமானம் வந்து உங்களோட ஒரு கையில் வந்து இருக்கட்டும், ஸோ அதை சவத்தை பிடிச்சிட்டு கூட நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணலாம். இந்த உடற்பயிற்சியை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த 4வது எக்ஸசைஸும் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். கால்களை இந்த மாதிரி ஒன்று சேர நீங்கள் நின்றுட்டு அதுக்கப்புறம் பாதத்தை வந்து நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணி மேல் நோக்கி வந்து உங்கள் உடலை வந்து கொண்டு போகணும். இந்த உடற்பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து கீழே பாட்டம் சைட்லேருந்து டாப் சைடு மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்க ரொம்பவே சிம்பிளாக தெரிஞ்சாலும் இதுவும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சில சிரமங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து தவறி விழுகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும்னா, ஒரு வால் சப்போர்ட் மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலை ஒன்று சேர்த்து வச்சு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து சிறிது தூரம் கால்களை ஒரு 1 அடி கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு
பாதங்களை ரெண்டு சைடும் வந்து மூவ் பண்ணிட்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு பாதங்களை வந்து பக்கத்தில் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, பாதங்களை இந்த மாதிரி சற்று தூரம் வந்து கேப் விட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும். இந்த உடற்பயிற்சியும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இந்த ஐந்தாவது உடற்பயிற்சி வந்து படுத்த நிலையில் நீங்கள் பண்ணக்கூடியதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு உடற்பயிற்சியும் கூட. ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து ஃப்ளாட்டாக படுத்துட்டு உங்களுடைய பாதங்களை முன்னோக்கியும் பின்னோக்கியும் ரெண்டு கால்களும் ஒரே மாதிரி மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நின்றுட்டு இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் இந்த பாதங்களை புஷ் பண்ணி மேலே உடலை நகர்த்தணும் இல்லையா. இப்போ வந்து உடலை வந்து சரிசமமாக வச்சுட்டு பாதங்களை மட்டும் முன்னோக்கியும் பின்னோக்கியும் நம்ம வந்து நகர்த்துறோம். இதுவும் உங்கள் நரம்புகளுக்கு தேவையான ஒரு உடற்பயிற்சி. நீங்கள் இந்த வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகளில் இருக்கும்போது இந்த உடற்பயிற்சி நீங்கள் படுக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்கிறது நல்ல பலனை தரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இந்த ஆறாவது உடற்பயிற்சிக்கும் நீங்கள் அதே நிலையில் படுத்துக்கலாம். கால்களை மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கால்களை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, சிரமப்படுவீங்க. ஏன்னா பல நாட்கள் வந்து பாதங்களுக்கு உடற்பயிற்சிகள் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்றதுனால. ஸோ நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு கால்களையும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகி வந்து ஜாயின் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரணும். இது வந்து ஒரு நல்ல உடற்பயிற்சி. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சேம் இன்னர் சைடு வந்து நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவுட்டர் சைடில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்க, திரும்பப்போ இன்னர் சைடு. இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷன்லையும் பாதங்களை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது உங்களுடைய கால்களுக்கும் நரம்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிற உடற்பயிற்சி வந்து கால்களை வந்து வால் சப்போர்ட் மூலமாக நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம். உங்கள் எல்லா வீடுகள்லையும் இந்த மாதிரி ஒரு கார்னர் இருக்கும். இந்த கார்னரில் நீங்கள் ஒரு காலை வந்து நேராக நீட்டிட்டு ஒரு காலை வந்து இந்த வால் சப்போர்ட் மூலமாக கரெக்டாக 90 degrees வந்து நீங்கள் இப்படி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து பிளட்டை வந்து மேலேருந்து கீழே பம்ப் பண்ணி உங்களுக்கு இறக்கி விடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவும். பிளட்டு ஒரு இடத்துல தேங்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சில எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து ஒரு காலை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் உடலையே வந்து அந்த சைடு வந்து திருப்பிங்க. இதை வந்து ஏன் இப்படி நான் செய்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இதை வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதை ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்னர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கால்களும் தனித்தனியாக ஒரு 10 minutes இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு நமக்கு வால் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம ரொம்ப நேரம் கூட இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும். அப்படி பண்ண அந்த வெரிகோஸ் வெயின் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்து ஒரு 10 minutes, அடுத்து ஒரு கால் வந்து ஒரு 10 minutes நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை ரெண்டு காலையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் பண்ணுற மாதிரி உங்களுடைய வாலில் ரெண்டு காலையும் சேர்த்து வந்து நீங்கள் பண்ணலாம். இப்படி மட்டும் கூட 10 minutes பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸசைஸாக இது இருக்கும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸோ மேலேருந்து கீழே வந்து பிளட்டை வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது வால் சப்போர்ட் மூலமாக பண்ணுறதுனால யார் வேணாலும் எந்த நேரம் வேணாலும் இதை வந்து எளிமையாக வந்து பண்ணிட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸும் ஒரு வால் சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெண்டு கைகள் எடுத்து வாலை வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. ஒரு கால் வந்து நேராகவும் ஒரு கால் வந்து பெண்டாகி 90 degrees இருக்க மாதிரி நீங்கள் நிற்கணும். அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தாங்கி பிடிச்ச மாதிரி. இப்போ வந்து ஒரு பொருளை நகட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் தள்ளுறீங்கன்னா எப்படி நிற்பீங்களோ அப்படி நிற்கணும். இதில் வந்து ஒரு கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க கால் தான் வந்து நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து மேல் நோக்கி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நரம்புகள் இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஃபீல் தான் உங்களை உடலை சரி செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். இதுவும் வந்து யார் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிற உடற்பயிற்சி வந்து பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு இதுக்கு வந்து பேர். இதுக்கு வந்து நம்ம அமர்ந்த நிலையில் பண்ணக்கூடியது. இரண்டு பாதங்களையும் இந்த மாதிரி வந்து ஒன்று சேர்த்து வச்சு உங்கள் பக்கத்தில் கொண்டு போய்க்கோங்க. ரெண்டு கைகள்லையும் ரெண்டு கட்டவரலையும் நீங்கள் தனித்தனியாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி உங்களுடைய கால்களை பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனை ஏற்படுத்துறது தான் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். ஸோ இது வந்து உங்களுடைய அந்த முழங்கால் பகுதி மற்றும் அந்த கெண்டக்கால் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இரத்தங்களை வந்து இருக்கிற இடத்துலருந்து கடத்தி விடுறதுக்கு உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை பொசிஷன் வந்து உங்களுக்கு உதவும். இது வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால்
உங்களால் பண்ண முடியும்னா இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. இல்லைன்னா தவிர்க்கிறவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இதை வந்து பண்ணலாம். இல்லை இந்த கால்களை மடிக்க முடியலை, வயதானவர்கள், எனக்கு வந்து வயசாயிருச்சு கால்களை மடிக்க முடியலைன்னா அவங்க மட்டும் இந்த எக்ஸசைஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற எல்லா எக்ஸசைஸும் உங்களுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க இருக்க இந்த 10வது உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான உடற்பயிற்சி. இதை வந்து நீங்கள் படுத்துட்டு உங்களுடைய கால்களை தூக்கி உங்கள் சவத்தில் இந்த மாதிரி பாதங்களும் முழங்காலும் 90 டிகிரிலையும் முழங்காலும் உங்களுடைய இடுப்பு பகுதி 90 டிகிரிலையும் இருக்கிற மாதிரி நீங்கள் படுக்கலாம். இது ரெண்டு கால்களுக்கும் ஒரே டயத்தில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை தனித்தனி கால்களாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து இந்த ரத்த ஓட்டம் மேலேருந்து கீழ் நோக்கி இடுப்பு பகுதியை நோக்கி உங்களுக்கு பம்ப் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே உதவும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு காலில் நீங்கள் பண்ணுறா இருந்தால் பண்ணலாம், இல்லை ரெண்டு கால்லையும் பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸின்றதுனால யார் வேணாலும் இதையும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைம் வந்து வீட்டில் இருக்கிற நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பலனை தரும். வெரிகோஸ் வெயின் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கு இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் இந்த காமிச்சிருக்க 10 உடற்பயிற்சிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான உடற்பயிற்சிகள் தான். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 5 உடற்பயிற்சி தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை மட்டும் தொடர்ந்து வந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து குணமாகறதுக்கு உதவும். இதை தவிர நீங்கள் தூங்கும் போது இப்போ நான் இமேஜில் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ தலானிகளை அதாவது பில்லோஸை உங்களுடைய ஃபுட்டுக்கு கீழே வந்து நீங்க குதிங்கால் பக்கத்துல வச்சுட்டு நீங்க வந்து படுத்துங்கணும். இது வந்து நைட் ஃபுல்லா வந்து நீங்க இப்படிதான் தூங்கணும். இப்படி தூங்குனீங்கன்னா தான் கால் வந்து ஒரு ஸ்லோப்பான டைரக்ஷன்ல இருக்கும், உங்களுக்கு ரத்தம் வந்து கீழ் நோக்கி இறங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால வெரிகோஸ் வெயினால பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து இந்த மெத்தட்ல நீங்க ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ நீங்க தூங்குனீங்க அப்படின்னா சீக்கிரம் இந்த நோய் வந்து குணமாகறதுக்கு உங்களுக்கு உதவும். இது கூட நீங்க நரம்புகளுக்கு தேவையான உணவுகளும் எலும்புகளுக்கு தேவையான உணவுகளும் உடலுக்கு ஆரோக்கியம் மிகுந்த உணவுகளும் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோல இருக்க உடற்பயிற்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா, இல்ல எளிமையா இருக்கா, இல்ல ரொம்பவே சிரமமா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இது போக நிறைய உடற்பயிற்சிகள் இருக்கு, அதெல்லாம் வந்து நான் காம்பாக்ட் ஆக்கி இன்றைய லைஃப் ஸ்டைலுக்கு எதெல்லாம் வந்து சிறந்த உடற்பயிற்சியா இருக்கும், எதெல்லாம் வந்து எளிமையான முறையில இருக்கும், எதெல்லாம் ஈஸியா மக்களால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு தான் இந்த 10 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. இது போக 3வதா நம்ம இதுக்கு வெரிகோஸ் வெயினுக்கு பண்ணக்கூடிய கஷாயம் வந்து அடுத்த வீடியோல வந்து நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க, நம்ம வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.